பபகை சதனே பம பக மரே சாஸ் பமரே சதனே பம பக மாய். வெல்கம் டு மை சேனல்ங்க. என்னடா இங்க நிக்கிறோமேனு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம அத்தை ஸ்டைல நண்டு கிரேவி தாங்க. சாதா கிரேவி கிடையாது, தோட்டத்து நண்டு கிரேவிங்க. அங்கே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாமா? வாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு நண்டு கிரேவி செய்யலான்னு இருக்கோம். வாங்க. நண்டு கிரேவி பாப்பா, உனக்கு பிடிக்குமா? நண்டு கிரேவி எண்ணெய் காஞ்சிருச்சு. நண்டு கிரேவிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டு, அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம், அத்தை வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம், வணக்கம் நல்லா வணக்கம் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வணங்குது. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. வணங்கும் போது நண்டு, நண்டு எடுத்து அது நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. வணங்கின பின்னால் நண்டு போடணும். நண்டு போட்டு நல்லா வணக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இந்த நல்லாவே மஞ்சத்தூள் போட்டாதான் அந்த கவிச்சை இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வணங்கும் போதே உப்பு போட்டுருணும். உப்பு போட்டு நல்லா வணக்கணும். வணங்கும் போதே நான் நல்லா பெரிய தக்காளி, ரெண்டு பெரிய தக்காளி போட்டு அறுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய தக்காளி, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கணும். ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா தக்காளி சேர்த்து வணக்கணும். நல்லா தக்காளியெல்லாம் வந்து நல்லா வணங்கணும். அதுக்குள்ளே ரெண்டு இஞ்சி, ஒரு கையளவு பூண்டு, அப்புறம் குருமிளகு. குருமிளகு எவ்வளோ? நிறைய போடணும். குருமிளகு தான் இது, காரமே வந்து குருமிளகு தான். மிளகாத்தூள் விட குருமிளகு தான் காரம் நல்லா கொடுத்து நல்லா ஒரு கை. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா காரமாக ஸ்பைஸியாக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு வரமிளகா, ரெண்டு வரமிளகா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டு கிராம்பு, ரெண்டே ரெண்டு கிராமு, ஒரு ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது வந்து ஒரு கிலோ, ஒரு கிலோ நண்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும். ஒரு கிலோவுக்கு தேவையான மசாலுக்கு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நண்டு கொஞ்சம் வெந்துட்டுருக்குங்க. நம்ம அத்தை மசாலா அரைக்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆதிய பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. ஆதிய
பாருங்க, கவு கூட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. வணங்கி அந்த கிரேவியோட இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நண்டுக்கு அரைச்சி வச்ச மசாலெல்லாம் அதில் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு அதையும் மசாலா சேர்த்திட்டு அதையும் வணக்கணும் நல்லா. நல்லா வணங்கினதும் இதுக்கு தண்ணி நல்லா சேர்த்திக்கணும், நிறைய தண்ணியை சேர்த்திக்கணும். ஃபுல்லாக தண்ணி நிறைய ஊற்றி நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவு சுண்டி போகிற அளவுக்கு நிறையா ஊற்றிடணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி போனால் தான் நண்டு நல்லா வேகும். நண்டு வெந்த வேகறதுக்கு தண்ணி ஊற்றினா தான் வேகும். நம்ம நண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி என்னைக்காச்சும் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் குக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் சுற்றி வச்ச கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கி டேஸ்டிங்காக நம்ம நண்டு கிரேவி ஆதி அப்பா பக்கத்தில் கொடுக்கலாம். வாங்க. டோட்டட்டு நண்டு கிரேவி ஆரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்குங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ராட்டிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.